நாலேஜ் லூமின் அறிவொளி சேனலில் நாம் இன்று காணப்போவது பறக்கும் மீன்கள், ஃப்ளையிங் ஃபிஷ். மீன் இனத்தில் ஒரு சில பறக்கும் திறன் கொண்டவையாக கருதப்படுகிறது. இவற்றை எக்ஸோகோஏட்டாய் என்று விலங்கியல் பிரிவாக ஆய்வாளர்கள் வகைப்படுத்துகிறார்கள். இந்த மீன் இனத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நாலேஜ் லூமின் அறிவொளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலை அழுத்திக் கொள்ளுங்கள். பறக்கும் மீன். வெப்பமான சூழ்நிலையை உரைய கடற்பகுதிகளில் காணப்படும் ஒரு வகை மீன்கள் பறக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன. ஆனால் இவை பறவைகளைப் போல பறப்பதில்லை. இத்தகைய மீன்கள் கிளைட்டார்களைப் போல வேகமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவி குதிக்கின்றன. இத்தகைய மீன்கள் ஒரே மூச்சில் சுமார் 125 அடி தூரத்தை கூட தாவி குதிக்கின்றன. பறக்கும் மீன்களின் உடலில் இறக்கை போல ஒரு அமைப்பு காணப்படுகின்றன. இவ்வகை மீன்களில் சில வகை மீன்களுக்கு பறவைகளைப் போல இரண்டு இறக்கைகள் அமைந்துள்ளன. அட்லாண்டிக் வகை பறக்கும் மீன்கள் இரண்டு இறக்கைகளை பெற்றுள்ளன. மேலும் சில வகை பறக்கும் மீன்களுக்கு 4 இறக்கைகள் காணப்படுகின்றன. கலிபோர்னியாவில் காணப்படும் பறக்கும் மீன்கள் 4 இறக்கைகளை அமைந்துள்ளன. இந்த வகை மீனினங்கள் கடலின் மேல் மட்டத்துக்கு வரும்போது மற்ற மீன்களைப் போலவே துள்ளி குதித்து மகிழ்கின்றன. அப்படி துள்ளி குதிக்கும் போது இதன் நீண்ட துடுப்புகள் சிறகடிப்பது போன்ற தோட்டத்தை தருகின்றன. இவற்றின் துடுப்பின் வேகமும் அவை இடம்பெயர்ந்து விழுவதும் பறப்பது போன்று இருப்பதால் இவற்றை பறக்கும் மீன்கள் என்று பொருத்தமான பெயர் சூட்டி அழைக்கிறார்கள். பறக்கும் மீன்களுக்கு கடலில் மிதக்கும் தாவர மிதவை நுண்ணுயிர்கள் தான் விருப்பமான உணவாகும். பறக்கும் மீன்களை கடல் பறவைகள், டால்பின்கள் மற்றும் சில வகை மீன் வகைகளும் விரும்பி சாப்பிடுகின்றன. பார்படாஸ் நாட்டின் தேசிய சின்னத்தில் பறக்கும் மீன் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பூமியில் பாலூட்டிகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் கடலில் உள்ள பல உயிரினங்கள் என ஏராளமான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய உயிரினங்கள் ஒவ்வொன்றிற்கும் பல சிறப்பான அம்சங்கள் இயற்கையிலேயே அமைந்துள்ளது. தெரிந்து கொள்ளும் போது நமக்கு மிகுந்த வியப்பை தருகின்றன. இது போன்ற பல விஷயங்களை அறிந்து தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே இது போன்ற வீடியோக்களின் தொகுப்பாகும். இது போன்ற பல உயிரினங்களின் தகவல் முன்கூட்டியே நம்ம நாலேஜ் லூமின் அறிவொளி சேனலில் பதிவு செய்திருக்கோம். மேலும் பல வீடியோக்களும் இதில் பதிவு செய்ய இருக்கும். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம நாலேஜ் லூமின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.